நிறைய பேர் சோஷியல் மீடியால இவன் என்னடா தேசத்துக்காக மிக பெரிய சாதனை செஞ்சுட்டானா, டேய் இவன் செத்து போன விஷயத்த இன்னும் கூட கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இவன் செத்து போனதே இந்த மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான், இதனால நாலு பேர் நல்லா பாடமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்துல பேசிட்டு இருந்தாலும் கூட வீடியோ சொல்ல ஒரு விஷயம் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் உயிரோட யாருமே வாழ போகிறதில்ல. ஒன்று 100 வருஷம் வாழணும், யாராவது ஒரு சில லக்கில் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வாழ்வாங்க. அப்படி இல்லை அதுக்குள்ளவே நம்ம சாகிறோம் அப்படின்னா அது நம்ம கையால் தான், ஐ மீன் நம்ம பண்ணுற தப்பால் தான் செத்து போவோம். ஸோ அப்படி செத்து போன ஒருத்தர் தான் குல்லா. ஓ நண்பா, ஓ நண்பா, ரீப் குல்லா. நண்பா உன்னை பிரிந்ததும் என் மனது பிரிந்து விட்டது. குல்லா சாங், குல்லா டெத் வீடியோ. அவர் உண்மையான பேர் கூட யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ செத்து போனாலும் கூட யாருக்குமே தெரியாது. யாரோ 2 மாதம்ன்றாங்க, 3 மாதம்ன்றாங்க. பட் இத்தனை இப்படி இறந்து போன இந்த விஷயத்த நிறைய பேர் காசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா ஸ்டேட்டஸ் போடுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ ஷேர் பண்ணுறவங்க, சேனலில் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. என்ன மாதிரி அப்படி சொல்ல முடியாது, டாபிக்கே கிடைக்கல என்ன பேசணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெண்டாக போயிடுற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறவங்க இப்போ என்ன மாதிரி தான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, ஓகே நம்ம இதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேச சொல்லிட்டு அந்த கிளிப் எடுத்து போகிறது, ட்ரீப் குள்ளா அப்படி சொல்லிட்டு அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் வரிகள்லாம் எழுதி வைக்கிறது. அவங்களோட உண்மையான ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரெக்கமெண்ட் வந்து ரீசன் என்னன்னா வந்து நிறைய பேர் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் போவோம், சஜஷன்ஸ் போவோம். ஸோ இதுதான் யூடியூபோட சிஸ்டம். ஸோ பைக் ரேசிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்ல, அதுவும் போது மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் தான். பட் இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு இல்லீகலான விஷயம் இருக்குது, லீகலான விஷயம் இருக்குது. நம்ம ஊரில் நைட் டைமில் ரேஸ் போனால் அது இல்லீகலான விஷயம். ஸோ இவங்க இல்லீகலான விஷயம் செஞ்சாங்க. ஸோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நிறைய பேர் காதல் வரிகள் மாதிரி ஏறி ஏறி பாட்டு பாடி அறக்குறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸ்டேட்டஸ் சேனலில், யூடியூப் சேனலில் நிறைய பார்த்து பார்த்து இப்போ வந்து அவருக்கு அவங்களுக்கான ஒரு மரியாதையே போயிடுச்சு. அவங்க செத்து போனது ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய வந்து ஆபாசமாக திட்டிக்கையில் கமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு தவிர அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நிறைய பேர் இந்த விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த விஷயம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இல்லவே இல்லை. அதை வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் போடலாம், அதை வச்சு எப்படி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைப் பண்ணி சர்ச் பண்ணி டேக் பார்த்து போட்டு வீடியோஸ் போட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, இனிமேல்ட்டும் வந்து இது நடக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இப்போ வீடியோஸ் போடலாம், எதை பற்றிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் போகலாம், எதை பற்றி ஸ்டேட்டஸ் போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே ரீப் சொல்லலாம், இந்த ஸ்டால் இந்த இந்த டைட்டிலில் வீடியோஸ் போட்டிங்கன்னா உடனே வந்து இது வியூஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு போயிடுவாங்க. அப்படி இறந்து போனாங்கல்ல, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட பிரிவதை வந்து தாங்க முடியாமல் ஒரு சில கானா பாட்டெலாம் பாடி அது வந்து ரிப்பேரெலாம் பேச பேசப்பட்ட ஒரு விஷயம். சப்போஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்போஸ் செத்து போயிட்டாங்கன்னா விளையாட்டு தான் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்தாதீங்க, அப்படியே ஃப்ரீயாக விடுங்கண்டா. சத்தியமாக மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு வந்து அது நம்ம கூடவே இருந்த ஒருத்தது இல்லைனா அப்படி இல்லை இல்லாமல் போயிட்டால் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது பிரிவு வந்து தாங்கிறது உண்மையில ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒரு 4 பேர் இந்த ஆக்சிடென்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், இந்த விபத்து ஒரு இறந்து போன விஷயம் வந்து எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்தா இந்த விஷயம் எதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குன்னா வந்து இதை வச்சு ஸ்டேட்டஸ் போடலாம், அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மேலே மீடியானா இருதான், எந்த ஒரு விஷயத்தானாலும் காசாக மாற்றுறது தான் மீடியா. இன்க்ளூட் மீ என்ஐசி தான் சொல்கிறேன், நான் இந்த வீடியோ பேசுகிறேன் என்ன ஒரு ரீசன் பெருசாக எதுவுமே கிடையவே கிடையாது. செத்து போயிட்டாரு நம்ம வீடியோஸ் போகிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சக்திசன் வந்து ரெக்கமெண்ட் வந்து யூடியூப் வியூஸ் போயிருக்கு நம்ம ஒரு வீடியோ போகலாம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்ன, நிறைய பேர் இங்கே பார்க்குறீங்க, நிறைய பேர் சர்ச் பண்ணி அதே பார்த்துக்கிட்டீங்க. ஒரு சாதாரண இறந்து போன விஷயத்தை அவர் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டார் இத்தையான இவ்வளோ பெரிய விஷயமா மாற்றி, ஐயோ ஸ்டூபிட் சொசைட்டி. கரெக்டு தான் இல்லை, கேரளாவில் கொரோனால பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் வந்து செத்து போயிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியா சேர்ந்த ஒரு டாக்டர், பட் அவங்க அமெரிக்காவில் வந்து இறந்து போயிட்டாங்க. கொரோனா பணியில் ஈடுபடும் போது அவங்களுக்கு கொரோனா தாக்கி வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி யாரும் ஸ்டேட்டஸ் போட மாட்டோம், இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேச மாட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் யாரும் பெருமையாக பேச மாட்டோம். ஒரு இல்லீகலாக நடந்த பைக் ரேஸில் இறந்து போன ஒருத்தரை பற்றி அது எப்படி முடிஞ்சு போன ஒரு விஷயம். பட் திருப்பி நம்ம அதை நோண்டி எடுத்து அதையே பேசி அதையே ஒரு இதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது அந்த சைட் வீடியோ ரீச் ஆகுதுன்னா நான் சொல்ல வர ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இழப்புன்றது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இத்தனை இதை பயன்படுத்தி இந்த பேரை பயன்படுத்தி நிறைய பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கொஞ்சம் மிடிக்குது. ஒரு காலத்தில் அந்த பைக் ரேசர் மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து எல்லாருமே அந்த ஃபோட்டோ பார்த்தா செம்ம காண்டாகிறாங்க, என்னால் சும்மா ஏன் வச்சு வீடியோ போட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த இது வந்து அந்த சைட் மக்கள் எல்லாருமேலுமே வந்து ஒரு வெறி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு 1 டைம் 2 டைம் தான் பார்ட் பண்ணி ஃபீல் பண்ணி அழுது வந்துருப்பாங்க. பட் இந்த ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் கூட வந்து எனக்கு ரொம்ப நாள் உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம், தப்பான ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம தப்பாக மாற்றி
மிகப்பெரிய வைரல் ஆக்குறதுனால நம்மளை தவிர வேற யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த செய்யறதை விட்டுட்டு தவிர்த்துட்டு வேற எதனா நல்ல ஒரு இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ வேற எதனா விஷயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நல்லா இருக்கும். அப்படியே செஞ்சுட்டு ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தரமாக மாற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பாய். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு பட்டன் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் ஸ்வைங்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பாய்.